ஒரு கிராமத்து வீதியில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிட்டு ஒரு கட்டு கீரை என்ன விலை என்று கேட்கிறாள் அதற்கு கீரைக்காரம்மா ஓரண்ணா என்று சொல்ல ஓரண்ணெல்லாம் தர முடியாது தான் தருவேன் அரையனான்னு சொல்லி ஒரு நாலு கட்டு கொடுத்துட்டு போன்னு சொன்னாள் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேலே காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள் முடியவே முடியாது கட்டுக்கு தான் தருவேன் என்று அந்த பெண் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரம்மா சிறிது யோசனைக்கு பிறகு சரிம்மா ஓ விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டி கீரையை கொடுத்துவிட்டு ரெண்டனா காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்க போகும்போது கீழே சரிந்தாள் என்னம்மா என்னாச்சு காலையில ஏதும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்த்தான் கஞ்சி காய்ச்சணும் அப்படின்னு கீரைக்காரம்மா சொன்னாள் இரு இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டிற்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னியையும் வைத்துக்கொண்டு கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு விட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் மகன் ஏமா அரையனாவுக்கு பேரம் பேசுனீங்க இப்போ ஒரு இட்லி அரையனான்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டரை எண்ணம் ஆகுதுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த தாய் வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான் கீரைக்கார பெண் சாப்பிட்டு நன்றி கூறிவிட்டு மகிழ்ச்சியாக விடு திரும்பினாள் தர்மத்தை வியாபாரமாகவோ விளம்பரமாகவோ செய்யாமல் தர்மத்தை தர்மமாக செய்வோம்